ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் புதுசாக செய்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்காக இந்த ரெசிபி வந்து நான் போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் சாப்பரில் போட போகிறேன். சாப்பர் இல்லாதவங்க வந்து நீங்கள் நைஸாக நறுக்கிக்கோங்க. இப்போ பீட்ரூட்டும் நல்ல ஒரு நீளமான பெரிய பச்சை மிளகாய், அதனால் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் போட்டு நாம் வந்து துருவிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் இப்போ ஒரு வரமிளகாய் போடுறேன். இப்போ நம்ம வந்து சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதில் சேர்க்கலாம். இது நம்ம சாப் பண்ணுறதுனால இது வேகிற டைம் வந்து ரொம்ப குயிக்காக வந்துடும். நமக்கு செய்கிறதும் ஈஸி. இல்லை ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்க வந்து நமக்கு வர வர இந்த பீட்ரூட்லாம் வந்து ஹார்டாக இருந்தால் நறுக்க முடியல ரொம்ப குட்டி குட்டியாக. அதனால் சில சமயம் நான் வந்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டால் அன்றைக்கி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மாதிரி பீட்ரூட்டும் நீங்கள் போடலாம், கேரட்டையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பையும் வந்து நம்ம சேர்க்கலாம். கொஞ்சமாக சேருங்க, பீட்ரூட் வந்து நமக்கு அப்புறம் வந்து சுருங்கும், அதனால் உப்பு வந்து கூடி போயிடாமல். இப்போ நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டா குயிக்காக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து நான் 2-3 தடவை அந்த மூடியை வந்து எடுத்து எடுத்துட்டு நான் இதை வந்து கிண்டி விட்டேன். நீங்கள் கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து பிடிச்சி போயிடும். இதுக்கு நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மூடியில் இருந்த அந்த வேர்வை தண்ணியிலே தான் வந்து இந்த பீட்ரூட் வந்து வெந்திருக்கு. அதனால் நமக்கு அதோடய நியூட்ரிஷன் வேல்யூலாம் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். இதை ரொம்ப ஓவர் குக் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் இல்லை. அளவான குக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். இங்கே பாருங்களேன், கரெக்டாக சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். இது 1 டேபிள்ஸ்பூன் போதும். இது சின்ன ஸ்பூன், அதனால் போடுறேன். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்ட உடனே அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வேகமாக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸி பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை குக் பண்ணுற டைம் வந்து ரொம்ப வெரி லெஸ் டைம் தான். இது வந்து ரொம்ப நமக்கு சத்தும் கூட. இது பீட்ரூட் நிறைய பேருக்கு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.